அன்பானவர்களே தினம் ஒரு ஹதீஸில் இன்று பிரார்த்தனை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னை பிரார்த்தியுங்கள் உங்கள் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று நம்மை படைத்த ரபுல் ஆலமின் கூறுகின்றான் அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையின் வலிமை குறித்து பறைசாற்றும் ஒரு சம்பவம் தான் இது கேளுங்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன் சென்ற காலத்தில் இருந்தவர்களில் மூன்று பேர் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென மலை பிடித்து கொண்டது ஆகவே அவர்கள் ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தார்கள் உடனே அந்த குகை வாசலை மலையிலிருந்து உருண்டு வந்த ஒரு பாறை மூடி அவர்களை அழைத்துக் கொண்டது அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நம்மை நமது வாய்மையான செயல்தான் காப்பாற்ற முடியும் ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் தான் எந்த விஷயத்தில் வாய்மையாக நடந்து கொண்டதாக நம்புகின்றாரோ அதை ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர் ஆகவே அவர்களில் ஒருவர் பின்வருமாறு பிரார்த்தித்தார் இறைவா என்னிடம் ஒரு கூலியால் எனக்காக ஒரு பரக் அளவு நெல்லை கூலிக்கு பேசி வேலை செய்தார் பிறகு கூலியை வாங்கிக் கொள்ளாமல் விட்டு விட்டு சென்று விட்டார் நான் அந்த நெல்லை எடுத்து வேளாண்மை செய்தேன் அதன் வருவாயிலிருந்து பல மாடுகளை வாங்கினேன் பிறகு ஒரு நாள் அவர் என்னிடம் தன் கூலியை கேட்டு வந்தார் நான் அவரிடம் அங்கு சென்று அந்த மாடுகளை ஓட்டிச் செல் என்றேன் அதற்கு உங்களிடம் எனக்கு உரியது ஒரு ஃபரக் அளவு நெல் தானே என்று கேட்டார் நான் அவரிடம் அந்த மாடுகளை எடுத்துக்கொள் ஏனெனில் அவை நீ விட்டு சென்ற அந்த ஒரு ஃபரக் நெல்லிலிருந்து கிடைத்தவைதான் என்று சொன்னேன் அவர் அவற்றை ஓட்டிச் சென்றார் அதை நீ அறிவாய் நான் அதை உன் அச்சத்தின் காரணமாகவே செய்ததாக நீ அறிந்திருந்தால் எங்களை விட்டு இந்த பாறையை நீக்குவாயாக என்று பிரார்த்தித்தார் அந்த பாறையும் அவர்களை விட்டு சற்றே விலகியது மற்றொருவர் பின்வருமாறு பிரார்த்தித்தார் இறைவா எனக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தை நான் ஒவ்வொரு இரவிலும் அவர்களுக்கு என் ஆடு ஒன்றின் பாலை கொண்டு செல்வேன் ஓர் இரவு அவர்களிடம் செல்ல தாமதமாகிவிட்டது அவர்கள் தூங்கிவிட்ட பின்பு சென்றேன் என் மனைவியும் என் குழந்தைகளும் பசியால் கூக்குரல் எழுப்பி அரற்றிக் கொண்டிருந்தனர் என் தாய் தந்தையர் பருகின்ற வரை அவர்களுக்கு புகட்ட மனமில்லாதவனாக நான் இருந்தேன் அதே வேளையில் அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்பிடவும் நான் விரும்பவில்லை நான் அவர்களை பால் தராமல் விட்டுவிட அவர்கள் அதை குடிப்பதற்காக எதிர்பார்த்து காத்திருப்பதை நான் விரும்பவும் இல்லை ஆகவே அதிகாலை நேரம் உதயமாகும் வரை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் இதை நான் உன் அச்சத்தின் காரணத்தால் தான் செய்தேன் என்று நீ கருதினால் எங்களை விட்டு இந்த அடைப்பை இன்னும் சற்று நீக்குவாயாக என்று பிரார்த்தித்தார் அவ்வாறே அந்த பாறை அவர்கள் வானத்தை பார்க்கும் அளவிற்கு இன்னும் சற்று விலகியது மற்றொருவர் இப்படி பிரார்த்தித்தார் இறைவா என் தந்தையின் சகோதரர் மகள் ஒருத்தி எனக்கு இருந்தால் அவள் மக்களிலேயே எனக்கு அதிக பிரியமானவளாக இருந்தாள் நான் அவளை எனக்கு இணங்குமாறு அழைத்தேன் நான் அவளிடம் நூறு தீனார்களை கொண்டு வந்தாலே தவிர எனக்கு இணங்க முடியாதென்று என்று மறுத்துவிட்டாள் நான் அதனை தேடி அடைந்த பின் அவளிடம் எடுத்துக்கொண்டு சென்று அதை கொடுத்தேன் அவள் தன்னை என் வசம் ஒப்படைத்தாள் நான் அவளிடம் உடலுறவிற்காக அமர்ந்த அவள் அல்லாஹுக்கு அஞ்சு முத்திரையை அதற்குரிய சட்டப்பூர்வமான உரிமையின்றி அதாவது திருமணம் முடிக்காமல் திறக்காதே என்று சொன்னால் உடனே நான் உடலுறவு கொள்ளாமல் எழுந்து விட்டேன் நூறு தீனார்களை அவளிடமே விட்டுவிட்டேன் நான் இதை உன் அச்சத்தின் காரணத்தால் தான் செய்ததாக நீ கருதினால் மீதம் இருக்கும் அடைப்பையும் எங்களை விட்டு நீக்குவாயாக என்று பிரார்த்தித்தார் அல்லாஹ் அவர்களை விட்டு முழுமையாக நீக்கிவிட்டான் அவர்களும் அதிலிருந்து வெளியேறினார்கள் என்று நாயகம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் இப்னு உமர் அவர்கள் ஆதாரம் அன்பானவர்களே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனும் நம்முடைய கவலைகளை தீர்க்கக்கூடியவனும் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் இல்லை ஆகவே அல்லாஹை மட்டுமே அழைத்து பிரார்த்திப்போம் நமக்கு அல்லாஹுவே போதுமானவன்